வந்தே மாதரம் நேயர்களுக்கு வணக்கம். மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு, இது பொதுவான ஒரு தலைப்பு. இந்திய சுதந்திர திருநாள் அன்று நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அம்ருத் மகோத்சவ், அதாவது சுதந்திர இந்தியாவின் பவள விழா. இந்த பவள விழா ஓராண்டு கொண்டாடப்படும் போது அறியப்படாத தலைவர்களை பற்றி நாடு பேச வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். அதனுடைய வெளிப்பாடாக பொதிகை தொடர்ந்து அறியப்படாத தலைவர்களை பற்றி நாம் பேசி வருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நமது சிறப்பு விருந்தினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், பிஜேபியினுடைய தேசிய செயற்குழுவிலும் அது மட்டுமல்லாமல் பிஜேபியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கின்றவர், குறிப்பாக பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவினுடைய தலைவராக பணியாற்றிய முதல் தமிழர் சன்சத் ரத்னா என்ற விருதினை இன்று பெற்றிருக்கின்றார், சிறந்த மிகச்சிறந்த பார்லிமெண்டேரியன் வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் திரு எஸ் கே கார்வேந்தன் அவர்களை நாம் அன்போடு வரவேற்கின்றோம் நிகழ்ச்சிக்கு. வணக்கம். புதிய தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர இந்தியாவில் நாம் இன்று மிக சிறப்பாக பணியாற்றுகின்றோம். அதாவது தேசம்தான் என் சுவாசம் என்று அன்று போரிட்ட பல வீரர்கள், அவர்களை பற்றிய ஒரு நினைவூட்டல், அறியப்படாத தலைவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்துகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் இன்று மிகச்சிறந்த வீரர், ஒரு சேனாதிபதியாக புலித்தேவனிடம் இருந்த ஒண்டி வீரன் அவர்களுடைய நினைவு நாள். இதே 20 ஆகஸ்ட் 1771 நாள் அவர் மரணமடைந்தார். அவருடைய சிறப்பை நாம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். ஒண்டிவீர் தளபதியினுடைய 250வது நினைவு நாளில் நம்முடைய சுதந்திர போர் வரலாற்றில் தமிழகத்தின் பங்கு பற்றி நான் முதலில் குறிப்பிட விரும்புகிறேன். 1957 இந்திய அரசாங்கம் முதல் விடுதலை போர் 1857 என்று சொல்லி ஆங்கிலத்தில் தலைப்பிடப்பட்ட 60 பைசா மதிப்புடைய விடுதலை போர் நினைவஞ்சல் தபாலை தலை வெளியிட்டது. நம்முடைய அப்போதைய குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன் அவர்கள் கூட 1857 நடைபெற்ற மீரட் சிப்பாய் கழகம்தான் முதல் சுதந்திர போர் என அறிவித்தார், பெருமைப்பட்டார். ஆனால் உண்மையிலேயே ஆங்கிலேயர்களை ஏற்று போராடியதில் முன்னணி வகித்தவர்கள் தமிழர்கள். தமிழ்நாட்டில்தான் முதல் சுதந்திர போர் துவங்கியது. 1857 மீரட் சிப்பாய் கழகத்துக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே, உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மாவீரன் பூலித்தேவன் 1755. இன்று நாம் போற்றி வணங்குகிற தளபதி ஒண்டிவீரன் 20/8/1771, முத்து வடுகநாதத்தேவன் 1772, வீரமங்கை வேலு நாச்சியார் அதே ஆண்டு 1772, வீரபாண்டிய கட்டபொம்மன் 16/10/1799, மருத சகோதரர்கள் 24/10/1801, கட்டபொம்மனுடைய சகோதரர்களான சிவத்தையா ஊமைத்துறை 16/11/1801, விருப்பாச்சி கோபால் நாயக்கர் நவம்பர் 1801. ஆங்கிலேயர்கள் மலபாரை தன்னிடம் வைத்திருந்தாலும் சேலத்தை தன்னிடம் வைத்திருந்தாலும் மலபாருக்கும் சேலத்துக்கும் செல்ல முடியாமல் தடையாக இருந்தவர் தீரன் சின்னமலை. அவர் தூக்கிலிடப்பட்ட நாள் 31/7/1805. வேலூர் புரட்சி நம் அனைவருக்கும் தெரியும், 10/7/1806 கிட்டத்தட்ட 3000 பேர் கொல்லப்பட்டார்கள். நம்முடைய போராட்ட களத்தினுடைய வீரர்கள் 3000 பேர், 600 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அன்றுதான் முதன் முதலில் ஆங்கிலேயர் 100க்கணக்கான பேர் கொல்லப்படுகிறார்கள் வேலூரில். அப்படி இருக்க 1857 தான் முதல் சுதந்திர போர் என்பது தவறு. நம்முடைய சுதந்திர போராட்டம் தமிழகத்தில் தான் உருவானது. நம்முடைய ஒண்டிவீரன் ஒரு அருந்திதீர் சமுதாயத்தைச் சேர்ந்த அந்த மாவீரனுடைய வாழ்க்கை பூலித்தேவனோடு இணைந்தது. பூலித்தேவனுடைய போர்ப்படை தளபதி, பூலித்தேவனுடைய போர்வாள் என்றே வர்ணிப்பார்கள். ஒண்டிவீரனை பற்றி சொல்வதற்கு முன்பாக பூலித்தேவனை பற்றி நாம் சொல்லியாக வேண்டும். திருநெல்வேலி சீமையிலே குறுநில மன்னர்கள் என புகழ்பெற்ற பல பாளையக்காரர்கள் இருந்தார்கள். அவர்களில் சிறந்த மாவீரன் பூலித்தேவன்.
சித்திரபுத்தேவர் சிவஞான நாச்சியாரின் மகனாக பிறந்தவர் புலித்தேவன். அவரின் முன்னோர்கள் சங்கரன் கோயில் பகுதியிலே ஆவுடையாபுரம் பகுதியிலே கோட்டை கட்டி குடியேறியவர்கள். பாண்டிய மன்னர் காலத்திலேயே குறுநில மன்னர் அந்தஸ்து பெற்றவர்கள். பூலித்தேவன் தன்னுடைய 11வது வயதில் 1726 பட்டம் சூட்டப்பட்டார். பூலித்தேவன் பொறுப்பேற்றதுக்கு பின்பு சங்கரன் கோயிலுக்கு 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நிற்கட்டான் செவல், நிற்கட்டான் செவல் என்று நாம் சொல்லுகிறோம், ஆனால் அந்த ஊரினுடைய பெயர் நிற்கட்டான் செவயல். அதுக்கு என்ன காரணம் நான் பின்னால் சொல்றேன். அந்த அங்க கோட்டை கட்டி ஆட்சி புரிந்து வருகிறான். அங்குதான் நம்முடைய நாயகர் தலகர்த்தர் தளபதி ஒண்டிவீரன் அவருடைய தலைமை தளபதியாக பணியாற்றுகிறார். இந்த பூலித்தேவன் அழிக்க வேண்டும் ஆங்கிலேயர் ஏன் நினைத்தாங்கன்னா, 1750 ராபர்ட் கிளைவ் வந்து திருச்சி வர்றார். திருச்சி வந்தோடனே தென்பகுதியில் இருக்கிற பாளையக்காரர்கள தன்னை வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பு அனுப்புகிறார். நம்முடைய பூலித்தேவன் நேரடியாக சென்று, நீ யாரு என்னை அழைக்கிறதுன்னு சொல்லி அங்க சண்டை போட்டு வெற்றி பெற்று வந்தவர் பூலித்தேவன் 1750. அதனால தான் குறிப்பிட்டு நம்முடைய முதல் போர் துவங்கியது 1750. இதுல பிரச்சனை என்னன்னா, நம்முடைய இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழகத்திலையும் சரி வட இந்தியாவிலையும் சரி, ஆங்கிலேயரிடம் நம்மை காட்டி கொடுத்தவர்களா நம்மவர்கள் தான். 1690 முதல் 1801 வரை தென்னிந்திய பகுதியை ஆண்டவர்கள் ஆற்காடு நவாப்புகள். அவர்களில் 8வது நவாப் சந்தா சாஹிப் வெறும் 20,000 ரூபாய் வாங்கிட்டு, 20,000 ரூபாய் கடனா வாங்கிட்டு வரி வசூலிக்கும் அதிகாரத்தையே ஆங்கிலேயர் கொடுத்துறார். இந்த அதிகாரம் பெற்ற ஆங்கிலேயர்கள் நம்முடைய கிராமப்புற மக்களிடம், கிழக்கிந்திய கம்பெனி, அப்போ வந்து இங்கிலாந்து ராணியினுடைய ஆட்சி வரல, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியே இதான் வியாபார நோக்கத்தோடு வந்தவங்க தானே அவங்க, ஆயிரக்கணக்கான படைவீரர்களை கொண்டு மக்களை விரட்டி கொடுமையாக வரி வசூலிக்கிறார்கள். திருவன் சின்னமலையோட வாழ்க்கையை துவங்கியதே சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில சின்னமலை திப்பு சுல்தானுடைய ஆட்கள் வசூலித்துக்கிட்டு போறாங்க. இவர் என்ன ஏதுன்னு கேட்கிறார். கெடியாட்கள் இவர் வசூல்கள், கெடியாட்கள், கெடியாட்கள், தண்டல்காரர் அதை வந்து கெடியாட்கள் சொல்றாங்க. என்னப்பா வசூல் பண்ணிருப்பாரு விவசாயிகள்ட்ட, அந்த பணத்தை பிடுங்கி விவசாயிகளுக்கு வந்து கொடுக்கிறார். இப்பதான் அவன் கேட்கிறார், நாங்க போய் சங்கேரி கோட்டை, அவங்களுடைய துணை அலுவலகம் சங்கேரி கோட்டை, அங்கிருந்து மைசூருக்கு பணம் போகுங்க, நாங்க என்ன பதில் சொல்றேங்கிறாங்க. சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே சின்னமலை எடுத்துக்கொண்டான் என்று சொல்லுங்கிறாங்க. இப்போ அவ்வளவு கொடுமையான வரி வசூல், அதுக்கு காரணம் வந்து இந்த 20,000 ரூபாய்க்கு சந்தா சாஹிப் கொடுத்தனுடைய விளைவு. இந்த பூலித்தேவனிடம் எப்படி வசூலிக்கணும் அப்படிங்கிறது ஆங்கிலேயருடைய முடிவு. அதற்காக முதல் தளபதி அலெக்சாண்டர் கிரான் வந்து ஃபஸ்ட்டு தளபதி, அவன் பொறுப்பில் விடுறாங்க. அவன் வந்து தூது அனுப்புகிறான், தூது அனுப்பி வரி செலுத்தணும்னு கேட்குறான். இவர் ஒரு நெல் கூட நான் தர முடியாது சொன்னது பூலித்தேவன், பூலித்தேவன் கொடுக்க முடியாதார். அதனால அந்த நெற்கட்டு சேவலை பற்றி அருமையாக முத்தரசன் ஒரு கவிஞர், சென்னல் மணியரிசி சீரக சம்பாவை உண்ணத் தருவான், உயிர் தருவான், ஆனாலும் ஒரு நெல்மணி கூட வெள்ளையருக்கு காணிக்க வரி கட்டா காரணத்தால் நிற்கட்டான் செவ்வல் என்பார். நெல்ல கொடுக்க மறுத்த செவ்வயல் செவ்வல் என்பார் துணிஞ்சு சொன்னவர். அவருடைய வீரத்தை பார்த்து பயந்து அவரை வீழ்த்தணுங்கிறதுக்காக ஆங்கிலேயர்கள் வந்து ஆயிரக்கணக்கான படைவீரர்களை திரட்டிக்கொண்டு பூலித்தேவனுடைய நெற்கட்டு செவ்வலுக்கு அருகில் உள்ள தென்மலையில முகாமிட்டிருக்காங்க. தென்மலையில முகாமிட்டு கொண்டு எப்படியா பூலித்தேவன் வம்பு கிழக்கணும், சண்டை கிழக்கணும், அவரை காலி பண்ணணுங்கிறது தான் இவனுடைய எய்மு. அதுக்கு வந்து 3 நிபந்தனை வைக்கிறாங்க. எங்களிடம் ஆற்காட்டு நவாப்பினுடைய பட்டா கத்தி இருக்குது, பட்டத்து குதிரை எங்களிடம் இருக்கிறது. ஆற்காட்டு நவாப்பினுடைய நகார்னு சொல்லுவாங்க, முரசு எங்கிட்டு இருக்கு. நீ தைரியமானவங்களா இருந்தா
உங்ககிட்ட எவனுக்காவது தைரியம் இருந்தா வந்து பட்டாக்கத்தி எடுத்துக்க சொல்லு, குதிரை எடுத்துக்க சொல்லு, நகார அடிக்க சொல்லு. பயமுறுத்தக்கூடிய ஒரு பந்தயமா சொல்லலாம். பயமுறுத்தக்கூடிய பந்தயமா ஒரு சவால். இது ஒண்டிவீரனுக்கு கேள்விப்படுறேன். ஒண்டிவீரன் வந்து இந்த சவாலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கிறாங்க. புலித்தேவன்கிட்ட போய் நான் போய் இதை பார்த்துக்கிறேன்னு, வேண்டவே வேண்டாம், இந்த சவால் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது, இந்த உள்நோக்கத்தோடு செயல்படுத்துகிற இந்த செயலை நீ தலையிடாத, நான் உன்னை இழக்க தயார் இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஆனால் ஒண்டிவீரன் ஒத்துக்கலை. ஒண்டிவீரன் பிடிவாதமாக நான் போயே தீருங்கிறார். ஒண்டிவீரன் வந்து இல்லை, அதுக்கு காரணம் வந்து புலித்தேவனுடைய வீரத்தின் பால் இவனுக்கு ஒண்டிவீரனுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை, இல்லது இவரே வந்து சுயமாக ஒரு வீரனா? ஏன்னா ஏன் இதை கேட்குறேன்னா, அவருடைய வீரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கேட்குறேன். அது வந்து ஒண்டிவீரனுக்கு புலித்தேவனுடைய வீரத்தின் மீதும் நம்பிக்கை, தன்னை யார் என்ன செய்துவிட முடியும் என்கிற ஆழ்ந்த வீரம் ஒண்டிவீரனுக்கு இருந்தது. அதனாலதான் இந்த ஒரு கை பார்ப்போம் சொல்றோம் இல்லைங்க, ஒரு பிரிட்டிஷ்காரன் எங்கேயோ இருந்து வந்து இங்க வந்து நமக்கு சவால் விடுறான், இந்த தமிழ் மண்ணிலினா அதை எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்க முடியுங்கிறதா ஒண்டிவீரனுடையது. அதை வெற்றி பெற்று புலித்தேவனுக்கு பெருமை சேர்க்க வேண்டுங்கிறதா ஒண்டிவீரனுடையது. அதற்கு பிறகு என்ன ஆச்சு? ஒண்டிவீரன் என்ன பண்றாரு, நேரடியாக போய் மோதாம அங்க போய் மாற்று வேடத்தில் போய் ஒரு வேலைக்கு போறார். வேலைக்கு போய் சேர்ந்துட்டு அந்த கத்தி இருக்குது பாருங்க, ஆற்காட்டம் அவருடைய பட்டா கத்தி எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறார். இந்த குதிரை அடக்கணும் அல்லவா, குதிரையை கழுவுறது, குதிரைக்கு தீனி ஓடுறது, குதிரை மேய்க்கிறது, குதிரைகிட்ட நல்லா பழகிக்கிறார். இந்த ஆங்கிலேய படைகள்லாம் ராத்திரி ஆனால் தண்ணி அடிச்சிடுவானுங்க, சும்மா இருக்கிறவனுக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு நாள் அந்த மாதிரி எல்லாம் போதையில் இருக்கையில் கத்தியும் எடுத்துக்கிறார். எடுத்துக்கிட்டு குதிரையை அவுக்க முயற்சி கொண்டார். குதிரை வந்து கணக்குது, கணிச்சு திமிரி ஓடிடுது. ஓடனொடனே வெள்ளைக்கார படை வீரர்கள் உஷார் ஆயிடுறாங்க. இவர் போய் அங்கே இருக்கிற புல்லில், வைக்கோல் புல் இருக்கும் பாருங்க, அதில் ஒளிஞ்சிடுறார். அவனுக்கு துரத்திக்கிட்டு போய் குதிரையை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. குதிரையை பிடிச்சிட்டு வந்து குதிரையை கட்டுறாங்க. கட்டுற போது எப்பவுமே இந்த கம்பி அடிச்சு தான் கட்டுவாங்க குதிரைகளை வந்து மறுபடியும் ஓடாமல் இருக்குன்னு. இவருடைய கை இருக்கிற தெரியாமல், இடது கை இருக்கிற தெரியாமல், ஒண்டிவனுடைய கை இருக்கிற தெரியாமல் இந்த கம்பி அதில் குத்திடுறாங்க. ஆனால் இவர் சத்தம் போடுறதில்லை. இரவுக்குள் அங்கிருந்து தப்பிக்கலின்னு சொன்னால் இவருக்கு உயிருக்கு ஆபத்து, தப்பிச்சு போக வேண்டும். குறிப்பாக நீங்கள் சொல்வது என்னவென்றால், அந்த ஒவ்வொரு நிமிடமும் திட்டமிட்டு இந்த கிழக்கிந்திய கம்பெனி வந்து அவருடைய படை வீரர்கள் வந்து உள்ள வரக்கூடாதுக்காக ஒரு பெரிய அரணாகத்தான் ஒண்டி வீரர் இருந்தார். ஆமா, அப்படின்றீங்க. இதுல ஒண்டி வீரர் பத்தி நாம கேள்விப்படும் போது, ஏன்னா நீங்க அந்த சுவையா சம்பவத்தை சொன்னதுனால நான் நடுவுல குறுக்கிடலை, சொல்லும் போது அன்று இருந்த மக்களிடையே குறிப்பாக பாளையக்காரர்கள் அத்தனை பேர்த்தையும் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முதல் மனிதராகத்தான் ஒண்டி வீரர் இருந்தார். அதனாலதான் புலித்தேவனால பாளையக்காரர்களை ஒன்றிணைக்க முடிந்தது அப்படின்றாங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகள் முயற்சி பாளையக்காரர்களிடம் ஆங்கிலேயர்கள் ஆசை வார்த்தை காட்டி ஒவ்வொரு பாளையக்காரரா உடைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வீரபாண்டி கட்டபொம்மனுடைய வரலாறுலேயே பார்த்தீங்கன்னா காட்டி கொடுத்தவங்களா தான் இருக்காங்க, மருதசேவரை காட்டி கொடுத்தவங்களும் நம்ம ஆளுகளாக தான் இருக்காங்க. நீங்கள் வந்து ஒண்டிவேனை பொறுத்தவரையிலும் பாளையக்காரர்கள் எல்லா பாளையக்காரர்களும் புலித்தேவன் மாதிரி துணிந்து ஒன்றுபட்டு நிற்பார்களே, ஆனால் இந்த வெள்ளை ஏகாதிபத்தி எதுவும் செய்திட முடியாது இல்லைங்க. அதில் வந்து அதில் உறுதியாக ஒண்டிவீரன் இருந்தார், அதை செயல்பட்டார். அதுக்கு பின்னால் தான் நான் அதை சொல்ல போகிறேன். பின்னால் அவருடைய ஹிஸ்ட்ரியில் வருது. இரவு நேரத்தில் தப்பிக்க வேண்டும், தன்னுடைய கையில் காயமாகிறதெல்லாம் பொருட்படுத்தாமல் கையை உடைச்சிக்கிட்டுங்க. அதில் சரித்திர ஆசிரியர்கள் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய இடதுகையை வெட்டிட்டு தான் ஒடியாந்தான்னு சொல்கிறேன். சில பேர் கையை உடைச்சிட்டு ரத்தத்தோடவே அந்த குதிரையும் பிடிச்சிக்கிட்டு வாழையும் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்து நகார. ஆனால் அதில் பாருங்க, அவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒண்டிவீரன் பண்ணினது. இந்த இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை, ஆயிரக்கணக்கான வீரர்கள் முகாமிட்டிருக்கேன், கொஞ்சம் தப்புனாலும் அவருடைய உயிருக்கு ஆபத்து. பீரங்கி என்ன பண்ணிடுற, பீரங்கிய வண்டியை நெற்கிட்டான் சேவல் ஊரை நோக்கி அவனுக்கு வச்சிருக்கானு. இவர் அதை திருப்பி நிறுத்திட்டு வெளியில் போய் நகார அடிச்சுட்டு ஓடிடுறார் குதிரையை எடுத்துக்கிட்டு. நகார் அடிச்ச உடனே வெள்ளக்காரங்க என்ன நினைக்கிறான், எப்படியோ குதிரையை எடுத்துட்டாங்க, குதிரையை எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி பீரங்கி குண்டுமலை ஒழியறதுக்கு பீரங்கியை பயன்படுத்துறாங்க.
எல்லா வீர முக்கிய தலைவர்கள் கலந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 72 தலைவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அதில் தமிழ்நாட்டில் மட்டும் 22 பேர் பங்கேற்கிறாங்க. அருமையான செய்தி. அதாவது அகில இந்திய அளவில் 72 பேர், 22 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பங்களிப்பு. தமிழர்கள் இந்திய திருநாட்டினுடைய சுதந்திர போரில் மிக முன்னணி இருந்தாங்க. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும்னா, நம்ம மேற்கு மாவட்டங்களில் திருப்பூரில் மட்டும் 25 பேர் சுதந்திர போரில் ஜெயிலு, திருப்பூர் குமரன் உட்பட 25 பேர் ஒரு ஊரில் பங்கு பெற்றாங்க. அது தமிழர் சுதந்திர போரில் ரொம்ப முன்னணியில் இருந்தாங்க. அதெல்லாம் வந்து மறைக்கவே முடியாதுங்க. உண்மைதான். ஒரு 28 வயதில் இந்த கொடிகாத்த குமரன், நீங்கள் சொல்ல அந்த கொங்கு நாடுனுடைய பங்களிப்பு, கொடிகாத்த குமரன் கொடியை ஏந்திக்கிட்டு உயிர் விட்டார் அப்படின்னா அது எத்தகைய தியாகம் இல்லையா? நினைவை போற்றுகின்றோம். நீங்கள் ஆசர் பத்மாவதி, பத்மாவதி ஆசர் ரெண்டு பேர், புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் குஜராத்திலிருந்து திருப்பூரில் வந்து 100 ஏக்கர் நிலம் வாங்கி பெரிய நூற்பால கட்டுறாங்க. இங்கே நடக்கிற சுதந்திர போராட்டத்தை பார்த்துட்டு நூற்பாலையே விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். அது தமிழ்நாட்டினுடைய இந்த மண் வந்து இந்திய சுதந்திரத்துக்காக. ஏதோ அறியப்படாத செய்திகளை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து நம்ம பேசிட்டு வரோம். இன்று நீங்கள் குறிப்பாக உண்டித்தேவனுடைய வீரம், அவனுடைய சமயோசிதம், அந்த நேரத்தில் எப்படி அவர் செயல்பட்டான் விவேகமாக, அதையும் குறிப்பிட்டு, அதே போல் ஒரு தூதுவனாக தமிழர் தான் சென்றார் என்ற கருப்பு சேர்வை, அவருடைய நினைவு என்ன, அந்த விடயங்கள், திப்பு சுல்தான் தானே ஒரு அரணாக இருந்த ஒரு நிகழ்ச்சி, இது இறுதியில் வந்து எவ்வளோ தமிழர்கள் போயிட்டு அந்த அகில இந்திய அளவில் கலந்துக்கிட்டாங்க, அதுதான் விடுதலை இயக்கத்தினுடைய திறவுகோலாக இருந்தது அப்படின்ற, தமிழகத்திலிருந்து தான் முதல் சுதந்திர போராட்ட வீரன் புலித்தேவன் இருந்தான்னு துவங்கி ரொம்ப அழகாக நிறைய நிகழ்ச்சிகளை சொன்னீங்க. நாம் எல்லோரும் வந்து இந்த அறியப்படாத வீரர்களை பற்றி தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டும் விதமாகத்தான் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறுகிறது. நிலையத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. புதிய தொலைக்காட்சி நேயர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றி. நன்றி ஐயா. நேயர்களே, அறியப்படாத தலைவர்களை பற்றி நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் புதிய பாரதத்தில், எழுச்சிமிகு பாரதத்தில் தொடர்ந்து நாம் பீடு நடை போட முடியும். இந்த பவள விழாவில் அதை நாம் முன்னெடுப்பாக இந்த நேரத்தில் சொல்லி நாம் அனைவரும் மீண்டும் மக்கள் மேடை நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ஜெய்ஹிந்த், வணக்கம்.